அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கணக்கு ரெண்டு பை ஐந்து மூணு பை ஐந்து மற்றும் ஒன்று பை ரெண்டு என்பனவற்றின் எல்சிஎம் காண்க பொதுவாக நாம் பின்ன எண்ணுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த பின்ன எண்களில் மேலே உள்ள எண்கள் அதாவது தொகுதியில் உள்ள எண்களுக்கு மட்டும்தான் இவங்க என்ன சொல்றாங்களோ அதை கண்டுபிடிப்போம் அதாவது மேலே உள்ள எண் ரெண்டு மூணு ஒன்று இந்த எண்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்போ அதே பின்ன எண்களில் கீழே உள்ள எண்கள் இருக்கு பார்த்தீங்களா அதாவது அஞ்சு அஞ்சு ரெண்டு இந்த எண்களுக்கு இந்த எல்முக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஜிசிடியை கண்டுபிடிக்கணும் சரி ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு மூணு ஒன்று இந்த எண்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும்னு பார்ப்போம் இதில் ரெண்டுங்கிறதும் பகா எண் மூணுங்கிறதும் பகா எண் ஸோ இதுக்கு நாம் பொதுவாக ஒரு வகுதியை கண்டுபிடிக்க முடியாது ஸோ எல்லாத்தையும் இங்கே உள்ள எல்லா எண்களையும் பெருக்கிடலாம் அப்போது ரெண்டு மூணு ஆறு ஆறோட ஒரு ஒன்றை பெருக்குன்னா ஆறு ஸோ இந்த எண்களினுடைய எல்சிஎம் ஆறு இப்போ அடுத்தது இந்த எண்களுக்கு ஜிசிடி கண்டுபிடிப்போம் ஐந்து ஐந்து ரெண்டு ஐந்துங்கிறதும் பகா எண் ரெண்டுங்கிறது பகா எண் இந்த பகா எண்களுக்கு பொதுவாக வகுக்கிற ஒரு எண்ணை கண்டுபிடிக்க முடியுமா முடியாது ஸோ இந்த இடத்துல நம்மளால் எதுவுமே எழுத முடியாது இப்படி இருக்கக்கூடிய எண்களை நம்ம சார் பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுக்கு ஜிசிடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதனுடைய ஆன்சர் கண்டிப்பாக ஒன்று தான் ஏன்னா இதை வேறு எந்த ஒரு நம்பராலையும் நம்மளால் வகுக்க முடியாது சரி இப்போ நம்ம கணக்குக்கு வருவோம் இந்த ரெண்டு பை அஞ்சு மூணு பை அஞ்சு ஒன்று பை ரெண்டு இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணுன்னா மேலே உள்ள நம்பர் எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சி மேலே எதிக்கணும் கீழே உள்ள எல்லா நம்பருக்கும் ஜிசிடி கண்டுபிடிச்சிட்டு கீழே எழுதிக்கணும் ஸோ இங்கே மேலே வரக்கூடிய நம்பர் ஆறு கீழே வர வேண்டிய நம்பர் ஒன்று ஆறை ஒன்றால் வகுத்தா என்ன கிடைக்கும் ஆறு தான் கிடைக்கும் ஸோ இந்த கணக்கினுடைய ஆன்சர் ஆறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்